हेलो अस्सलाम वालेकुम एंड वेलकम बैक टू फुदा किचन இன்னைக்கு நம்ம முராதாபாத் யாக்கினி புலாவ் எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முராதாபாத் யாக்கினி புலாவுக்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் தனியா முழு பூண்டு பல் ஒரு முழு பூண்டு பல் ஒரு வெங்காயம் நாலா கட் பண்ணது இஞ்சி பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு 1 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு இன்னைக்கு நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன் சோக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்துக்கேன் मटन और पैन ले पोटकलां प्रेशर कुकर ले और टेबलस्पून पेपर और टेबलस्पून धनिया और टेबलस्पून जीरगम और टेबलस्पून सोंब अपरा नमक पूंड தொலியோட அப்படியே போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை 4 பீஸா அரிஞ்சு போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இஞ்சி துண்டு துண்டா நறுக்கி சேர்த்திருக்கேன் இப்போ நான் 4 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நாம இப்போ பிரஷர் குக்கர்ல வேக வைக்க போறோம் இப்போ salt ஆட் பண்ணிக்கலாம் 1.5 டேபிள்ஸ்பூன் salt ஆட் பண்ணிருக்கேன் இப்போ பிரஷர் குக்கர்ல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி और 8-10 विजल्स वच्चरला इप्पो मटन नल्ला वेंदिरुच्चु इप्पो नम्म मटन मत्तुम तनिया एड़ुत्तु वच्चुक्क पोरों और प्लेट्ले पारेंगे ना मटन तनिया एड़ुत्तु वच्चुक्किट्टें இப்ப வேக வச்ச தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல நம்ம பிரஷர் குக்கர்ல வேக வைக்கும்போது நல்ல இந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்ல நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ghee 4 டேபிள்ஸ்பூன் oil பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு ஜீரா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு 4 பச்சை மிளகாய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணியாச்சு தக்காளி ரொம்ப சேர்க்க கூடாது ரொம்ப சின்ன தக்காளியை நான் எடுத்துக்கேன் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன்
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குங்க இல்லையா, அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்றையாக சேர்த்துப்போம். பத்தாட்டி இன்னொரு கிளாஸ் சாதா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. சால்ட் இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு கல் வச்சுட்டு மேலே ஒரு லிட் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் தம்மில் விட போகிறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் தம்மில் விடலாம். மேலே கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நம்ம முருகாபாத் பிரியாணி ரெடி. இப்போ அதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 6-7 வரைக்கும் காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளி, 6-7 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. பூண்டு 2 பல் உரித்து வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மூத் பேஸ்டாக இந்த முருகாபாத் யாக்கினி புலாவுக்கு பெஸ்ட் காம்பினேஷனான சட்னி இது. நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.